அனைவருக்கும் எனது பணிவான கனிவான வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு ஒரு அருமையான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு நல்ல செய்தி, அதாவது வேலைவாய்ப்பு. சாதாரண வேலைவாய்ப்பு இல்ல, ஒரு பூர்ணமான வேலைவாய்ப்பு. அதுவும் இதுல ஒரு மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனத்திற்கு மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் தேவைப்படுது. நான் சொல்றது எதையுமே மிகைப்படுத்தி சொல்லல, யதார்த்தமா பேசுறேன், உண்மையை சொல்றேன். இந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் வேலை இழந்திருக்கிறீங்க? அநேக கம்பெனிகள் பாதி சம்பளமா குறைச்சிருக்கிறாங்க. இன்னும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் அனுபவித்துக் கொண்டு வருகிறீங்க. அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வது, இந்த மாதம் வாடகை எப்படி கொடுப்பது, இந்த டூ வீலர் லோனை எப்படி கட்டுவது, இந்த வேலையை நம்பி நான் இஎம்ஐல இவ்வளவு பொருட்களை இவ்வளவு காரியங்களை செய்துட்டேனே, வீட்டு லோன் வாங்கிட்டேன், கார் லோன் வாங்கிட்டேன், டூ வீலர் லோன் வாங்கிட்டேன், ஆண்ட்ராய்டு மொபைல் விடக்கூடன மொபைலை வாங்கிட்டேன், இதுக்கெல்லாம் கட்டுறதுக்கு நான் என்ன செய்வேன்னு நிறைய பேர் திகைத்துக் கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இது ஒரு மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனம். அதாவது 12 வருடங்கள் முடித்து 13வது வருடத்தில் காலடி எடுத்து வைத்துள்ள இந்த நிறுவனம். இதுல மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 8000 பேருக்கு மேலேயே இருக்கிறாங்க. அவ்வளவு பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஒரு முக்கியமான குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வேலையில மாதச்சம்பளம் கிடையாது, ஆனால் மாதம் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து நீங்கள் சம்பாதிக்கலாம். அது ஒரு மாதத்துக்கு நீங்க 30,000 சம்பாதிக்கலாம், 3 லட்சமும் சம்பாதிக்கலாம், அதற்கு மேலும் சம்பாதிக்கிறதுக்கு இதுல வரையறையே கிடையாது. அதாவது ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. சரி, இந்த மார்க்கெட்டிங் மேனேஜரா நீங்க சேர்றதுக்கு என்ன செய்யணும், எவ்வளவு படிச்சிருக்கணும்? எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும். ஆங்கிலம் தெரிந்திருக்கணும்னா அவசியம் இல்லை. தமிழ் பேசுறீங்களா? நல்லா தமிழ் பேசுறீங்கல்ல, அது போதும். தமிழ் எழுதுவீங்கல்ல, அது போதும். சரி, எனக்கு வயசாயிட்ட அப்படின்னு நீங்க கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. ரிட்டையர்ட் பர்சனா நீங்க அதாவது வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவரா? உங்களுக்காகவும் இந்த வேலை காத்திருக்கிறது. அதனால இதுக்கு வயது வரும்பு கிடையாது, கல்வி தகுதி கிடையாது, ஆண் பெண் இருபாலரும் நம்பிக்கலாம். சரியா, இவ்வளவு தூரம் சொல்றீங்களே. இந்த விண்ணப்ப படிவம், அதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அதாவது பதிவு கட்டணம்லாம் வாங்குறாங்க நிறைய பேர். ஐயா, ஒன்றும் கிடையாதுயா, பதிவு கட்டணமும் கிடையாது. என்ன கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கா? நான் நம்ப முடியலையா? உண்மையத்தான் பேசுகிறேன். விண்ணப்ப அதாவது விண்ணப்ப படிவம் உண்டு. நீங்க அந்த விண்ணப்ப படிவத்தில் உங்க ஆதார் நம்பர், உங்களுடைய டீடைல்ஸ் ஃபில் பண்ணி ஒரு கையெழுத்து, சிக்னேச்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா, ஒரு கையெழுத்து போட்டு, உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஒரு போட்டோ ஒட்டி, உங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி கொடுத்தா கூட போதும். ஒரிஜினல் எங்கள்கிட்ட காமிச்சு நாங்க ஜெராக்ஸ் ஒரிஜினல் வெரிஃபைடு, அவ்வளவுதான், முடிஞ்சது, இவ்வளவுதான். இதுக்கு வேற எந்த செலவும் கிடையாது. ஒருவேளை நீங்க அந்த போட்டோவுக்கு ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுக்க வேண்டியிருக்கலாம், அதுதான் செலவு. மற்றபடி இதை விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த விதமான செலவும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க இதை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. உங்களுக்கு இலவச பயிற்சி. இலவச பயிற்சிக்கு நான் எந்த ஊருக்கு போனோம்? இப்ப உள்ள சூழ்நிலையில எங்கிட்ட பணம் கிடையாது. நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல் போன் வச்சிருக்கீங்களா? அது போதும். உங்க மொபைல் போன்ல ஜூம் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா நாங்கள் லிங்க் அனுப்புவோம். அந்த லிங்க் மூலமா எங்களுடைய ஆன்லைன் ட்ரைனிங் ரெகுலரா நடக்குது. ஒரு வாரத்துக்கு 3-4 ட்ரைனிங் செஷன் கூட நடக்குது. உங்களுக்கு தேவையான செஷன் என்ன என்பதை கரெக்டாக சரியாக நிர்ணயித்து அந்த லிங்க் என்று சொல்வார்கள், அதை அனுப்புவோம். உங்களுக்கு ஆன்லைன் மூலமா அனுப்புவோம், உங்க வாட்ஸ்அப்ல அனுப்புவோம். வாட்ஸ்அப் மூலமா நீங்க அந்த ஜூம் லிங்கை கிளிக் பண்ணி ஜூம் மீட்டிங் உள்ள கான்பரன்ஸ் ரூம்ல வந்துடலாம். நன்றாக உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு வேற எங்கேயும் கிடைக்காது. சரியா, இதெல்லாம் இருக்கட்டும். இது என்ன நீங்க சொல்றதை பார்த்தா, இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் MLM வாங்கலாம் அப்படியா? அப்ப நாங்க முதல்ல சில ஆயிரங்கள் கொடுத்து பொருட்களை வாங்க வேண்டியிருக்குமே. அப்புறம் வீடு வீடா எங்களை தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், இவர்களை எல்லாம் தேடி போய் இந்த பொருட்களை வித்து சம்பாதிக்கணுமே. அப்படிலாம் கிடையாதுங்க.
இது மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கே கிடையாது. நீங்க பொருட்களை வாங்குறதுக்காக நீங்க மூலதனம் பண்ணவும் வேண்டாம், நீங்க அந்த பொருட்களை தூக்கி விற்றுக்கொண்டு அலையவும் வேண்டாம். அப்ப என்ன இந்த ஆள் சேர்ப்பாங்களே அப்படியா? எனக்கு கீழே ஒண்ணு, அவருக்கு கீழே ரெண்டு, அவருக்கு கீழே நாலு, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஆள் சேர்க்கிற கம்பெனி கிடையாது. அப்ப வேற என்ன கம்பெனி? எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த மணி செயின் கம்பெனி. ஒரு ஆள் 1000 ரூபாய், 2000 ரூபாய் கொடுப்பாரு, அவருக்குள்ள 2 பேர் 2000 ரூபாய், அவருக்குள்ள 4 பேர் 2000 ரூபாய், இப்படித்தானே? 5000 மணி செயின் கம்பெனி கிடையாதியா? அப்ப மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கும் இல்லங்கிறீங்க, பொருட்களை விற்க வேண்டாங்கிறீங்க, ஆயுள் சேர்க்க வேண்டாங்கிறீங்க, மணி செயின் பிசினஸ் இல்லங்கிறீங்க. அப்ப ரொம்ப கடினமான உழைப்பா? கடின உழைப்பே கிடையாது. கடின உழைப்பு தான், கடின உழைப்புனா அந்த மூட சூக்கிற, அதாவது மூடை தூக்கி. அதற்காக நான் அதை நான் குறைவாக தரக்குறைவாக பேசவில்லை. அவர்களெல்லாம் பார்க்கும்போது இந்த உடல் உழைப்பு செய்கிறாங்க இல்லையா, கூலி தொழிலாளர்கள், அவர்களை பார்க்கும்போது என் மனசு நிறையா அவர்களை குறித்த மதிப்பு தான் இருக்கும். உழைத்து உண்பவர்கள் அவர்கள், கொள்ளையெடுத்து சாப்பிடுறவங்க இல்லை, சுரண்டி சாப்பிடுறவங்க இல்லை, உழைத்து சாப்பிடுகிறவர்கள். அவர்களை யாரும் நினைச்சது கூலி கூலிக்காரர்களும் தரக்குறைவாக நினைச்சிடாங்க. உயர்ந்த மனிதர்கள் அவர்கள். ஆனா இந்த நிறுவனத்தில் நீங்க அந்த ஹார்ட் ஒர்க்கும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கடின உழைப்பு கிடையாது, ஆனால் கடின உழைப்பு உண்டு. என்ன கடின உழைப்பு கிடையாதுங்கிறீங்க, கடின உழைப்பு உண்டுங்கிறீங்க. கடின உழைப்புனா உடல் உழைப்பு கிடையாது. நீங்க மனதாலும் முயற்சி பண்ணி நீங்கள் நாங்கள் பயிற்சி கொடுக்கிற பிரகாரம் நீங்கள் அந்த வேலையை சிஸ்டமேட்டிக்கானு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக்கான திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அந்த உதாரணமாக நீங்க இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் என்று உங்களுடைய நாட்குறிப்பு, 7 குறிப்புலயா டைரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைரியில ஒவ்வொரு நாளும் நீங்க முதல்ல எழுந்த உடனே உங்க முதல் காலை கடன்லாம் முடித்துவிட்டு உங்க டைரியை ஓபன் பண்ணி இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டியது, யார சந்தேகிக்கணும், எப்படி பேசணும், ட்ரைனிங்ல எப்படி சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க, அதை மட்டும் செஞ்சா போகணும். ஒவ்வொரு நாளும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம், ஒரு பெரிய வருமானம் காத்திருக்கிறது. அதனால வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கணும், நான் நல்ல நிலைமைக்கு வரணும், நேர்மையான முறையில் சம்பாதிக்கணும், எனக்கு படிப்பு இல்லை அப்படின்னு சில பேர் எண்ணுவாங்க. சில பேர் என்கிட்ட பணம் இல்லை மூலதனம்ன்றதுக்கு அப்படின்னு ஆரம்பப்படுவாங்க. சில பேர் என்னை வாழ்க்கையில தூக்கி விட்டதுக்கு ஆள் இல்லைங்க, எங்க அப்பா இல்லை, அம்மா இல்லை, உறவினர்கள் யாரும் நண்பர்கள் யாரும் எனக்கு உதவி செய்ய வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆரம்பப்படுறீங்களா? உங்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. சில பேர் வீட்டில் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுடைய வேலைக்காக இயங்குவாங்க, என் பிள்ளைகள் என் கண்ணு முன்னால நாங்க எங்க காலத்துக்குள்ள என் பிள்ளைகள்லாம் அதுக்கு செட்டில் ஆகிட மாட்டாங்களா அப்படின்னு இவ்வளவோ ஏக்கத்தோடு இருப்பாங்க. நான் இந்த இன்டர்நெட்ல பேஸ்புக்ல மெசேஜ் போட்டு விட்டுருந்தேன் இதே விஷயத்தை குறித்து. ஒரு அம்மா என்ன, ஒரு சகோதரி, அவங்க என்ன கான்டாக்ட் பண்ணி பேசுறாங்க. அவங்க யாருக்காக பேசுறாங்கன்னா அவங்க பேரனுக்காக பேசுறாங்க. ரொம்ப அந்த பேரனை குறித்த ஒரு வாஞ்சை, அதாவது பேரன் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு மனதில் ஆழமா ஓடிட்டு இருக்குது. அப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீங்க இப்போ என்ன கூட்டு பேசுறீங்கம்மா, நான் அவங்களுக்கு என்ன இது, என்ன கம்பெனி, இந்த வேலை எப்படி, எப்பேற்பட்ட வேலை, எப்படி உழைக்கணும், எப்படி முன்னேறணும், இவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறான் அதிகமா அப்படிங்கறதெல்லாம் சொன்னேன். ஒரே வார்த்தையில சொன்னேன், அவங்களுக்கு உங்க பேரன் இந்த நிறுவனத்தில் சேர்ந்தா அவர் படிப்புலாம் தேவையில்லைங்க, 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காருன்னு சொல்றீங்க, அதை பத்திக்கு மைண்ட் பண்ணாதீங்க, இந்த வருட கடைசிக்குள்ள அவர் ஒரு கார் வாங்கிடுவாரு, அந்த அளவுக்கு இங்க வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்களுக்கு கேட்க சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் இன்னொரு வார்த்தையும் சொன்னேன், நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சந்தோஷப்படுறீங்க, உங்க பேரன் இதே மனநிலையில உடையவரா இருக்க வேண்டும். அவர் வந்து இதெல்லாம் சும்மா என்னத்தையாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, என்னத்தையும் அவுத்து விடுவாங்க, காரு வீடு பங்களான்னு, இவங்கெல்லாம் ஏமாத்துவேடா அப்படின்னு சொல்லி எதையுமே அலசி ஆராய்ந்து பார்க்காமல் அவர் ஒரு முடிவுக்கு வந்து விடுவார். அவர் என்னை காண்டாக்ட் நீங்க மாலை அவர் இன்னைக்கு சாயந்தரம் வேலைக்கு போயிருக்காருன்னு சொல்றீங்க, சாயந்தரம் வந்தவுடனே என்னை போன்ல கூப்பிட்டு பேச சொல்லுங்க, அவருக்கு நான் சொல்றேன். இந்த நிமிடம் வரை அந்த போன் வந்து 2 மாதத்துக்கு மேலாகிறது, இந்த நிமிடம் வரை அந்த பையன், அந்த வாலிப பையன் தொடர்பு கொள்ளவே இல்லை. ஆனால் யாருக்கு இது வாய்ப்பு? உற்சாகத்தோடு, நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு, என்னால் விடாமுயற்சியாக உழைக்க முடியும் என்கிற மன உறுதியோடு இருக்கிறவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்க.
உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு காத்திருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும், இரு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப பதிவத்தை அந்த பதிவு கட்டணம் சொல்லுவாங்களோ அது கூட கிடையாது, உங்களுக்கு செலவே கிடையாது, ஃப்ரீ ட்ரைனிங். ஏற்கனவே சொன்னதை இப்ப நான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிட்டேன். அதனால விருப்பப்பட்டவர்கள் கட்டாயம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய மொபைல் போன் நம்பர் சொல்லட்டுமா? என்னுடைய கைபேசி எண் 9443870272944387027. இன்னொரு கைபேசி எண் ஜியோ நம்பர் இருக்குது, அது வந்து 6382958461 6382958461 6389258461. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் தெரிந்து கொள்ளுங்கள், 9443872027 9443872027. இந்த என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மார்க்கெட்டிங் மேனேஜர் வாய்ப்பு காத்திருக்கிறது. நீங்க அதாவது எங்களுக்கு குறைந்தபட்சம் என்னுடைய டீமுக்கே மிகவும் குறைந்தபட்சம் 10 பேர் தேவைப்படுகிறாங்க. முதல் வருகிற 10 பேருக்கு இந்த வாய்ப்பு காத்திருக்கிறது. நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், எத்தனை பேர் இந்த நேரத்தில் வேலை தேடி கொண்டிருக்கிறார்கள், இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்து சொல்லுங்க, உங்க கூட பிறந்தவங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அண்டை அயலார் எல்லாருக்கும் இதை சொல்லுங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டவர்கள் இது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் நான் இன்னொரு வீடியோ மூலமாக இதே விஷயத்தை குறித்து இன்னும் அதிகப்படியாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பன் வினோ ராயன், தூத்துக்குடி. நன்றி, வணக்கம்.